ஹாய், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அந்த காலை வேளையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஒரு ஊரில் ஒரு வாலிப பையன் இருந்தாங்க. அவனுக்கு ரொம்ப ஆசை எப்படின்னா வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும்னு. அதே போல் தான் நிறைய பேர் இங்கெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சாதான் அந்த மைண்டு தாட்லேயே கொண்டு வந்துடுவாங்க. வெளிநாட்டில் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும், பணக்காரன் ஆகணும், இந்த ஆசை வந்துடுச்சு அந்த பையனுக்கும். உடனே அவன் என்ன பண்ணால், அவங்க வீட்டில் ஏமா நான் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கணும், எனக்கு நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவங்க வீட்டில், ஐயா அந்தளவுக்கு வருமானம் இல்லை, நீ கொஞ்ச நாள் இங்கேயே சம்பாதி, அதுக்கு ஒரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் நல்லா ஜெபம் பண்ணுவான், நல்லா இயேசுப்பட்ட கேட்டுகிட்டே இருந்தான், இயேசுப்பா நான் வெளிநாட்டு போகிறோம், எப்படியாவது சம்பாதிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது, நீங்கள் தான் அதுக்காக என்ன வழிவாசலை திறந்து தரணும் அப்படின்னு சொல்லி நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதே போல் அவங்க மாமா வெளிநாட்டிலேருந்து வந்தாங்கங்க, அந்த கப்பல்லேருந்து இறங்கி வரையும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐய், மாமா வெளிநாட்டிலேருந்து வந்துட்டாங்க, வெளிநாட்டு கதையெல்லாம் கேட்கணும், எப்படி இருக்குன்னுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாக்கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருந்தான். மாமா, மாமா எனக்கு வெளிநாட்டில் போக ரொம்ப ஆசை, நீங்கள் அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நீங்கள் செஞ்சு கொடுக்கணும் மாமா, அங்கே ஒரு வேலை எடுத்து தாங்க மாமா அப்படின்னோடனே, சரியா நான் உனக்கு வேலை எடுத்து தாரேன், அதனோட டிக்கெட்டு செலவு கப்பலில் என்னென்ன வேணுமோ எல்லாமே நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம், நம்மளுக்கு கூட அப்படி தான், ஐயோ வெளிநாட்டுக்கு போகணும்னா ஐயோ கையும் ஓடாது காலும் ஓடாது, வெளிநாட்டுக்கு போகிறோம் நாங்கள் போனவங்கிறது தான் தெரியும், நிறைய பேர் வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. என்ன, நம்ம குடும்பத்தை பிரிஞ்சு போகிறாங்க, அவங்களோட அவங்களுக்காக நம்ம அடிக்கடி ஜோம் பண்ணணும்னா, அவங்களுடைய மனைவிமார்கள் பிள்ளைகள் எல்லாம் பிரிஞ்சு அந்த பிள்ளைகளுக்காக அவங்களுடைய கஷ்டங்களுக்காக அவங்க உழைக்கணும்னு போகிறாங்க, ஆனால் அவங்க அங்கே எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியாது. இங்கே 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 ஜாலியாக இருப்பாங்க, கேட்டால் என் புருஷன் வெளிநாட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகளாம் ஜாலியாக இருக்கும், அவங்க மனைவிமார்களும் ஜாலியாக இருப்பாங்க, ஆனால் அவங்க அவர் அங்கே கஷ்டப்பட்டு இருப்பார். இதே போல் தான் அந்த பையனும் ரொம்ப ஆசையோடு இருந்தால் அவன் நாட்கள் வந்துருச்சு, அவர் டிக்கெட்டு கையில் கொடுத்து இந்த கப்பல் எல்லாம் பார்த்துக்கும், நீ போயிட்டு வா, அங்கே இறங்கினோடனே அங்கே ஆள் இருக்காங்க, அவங்க எல்லாம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இவனுக்கு ஆசை, கப்பல் டிக்கெட்டை வாங்கிட்டான். அவங்க அம்மாட்ட, எம்மா நம்ம அங்கே போகிறதுக்கு முன்னால் எல்லாமே எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருமா, 10 நாள் பிரயாணமா. உடனே அவங்க அம்மா, ஆமாய்யா 10 நாளுக்கு நீ என்னத்தை சாப்பிடுவோம் அந்த கடலுக்குள்ளே, ஐயோ அங்கே கடையும் இருக்காது ஒன்றும் இருக்காது, என் பிள்ளை சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பா நிறைய சப்பாத்திங்க, சப்பாத்தி அப்புறம் ரஸ்க்கு பன்னு ப்ரெட்டு என்னென்ன இருக்கோ எல்லாம், காபி மட்டுமாவது தருவான், இதெல்லாம் வச்சு தொட்டு தொட்டு தின்னையா பசியாக இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லாம் கொடுத்து விட்டுட்டாங்க. அவனும் எடுத்துகிட்டு போயிட்டான். அவன் யாருக்கிட்டையும் அந்த கப்பலில் யாருக்கிட்டையுமே பேசலைங்க, அப்படி அமைதியாக இருந்தான். எல்லோரும் சிரிச்சிட்டு ஜாலியாக இருப்பாங்க, இவன் மட்டும் அமைதியாக. அந்த சாப்பாடு நேரம் வரும்போது எல்லாம் சிக்கனு மட்டனு அது இதுன்னு எல்லாமே கொண்டு வந்து வச்சு எல்லாருக்கும் பரிமாறுவாங்க, எல்லாம் போய் போய் சாப்பிடுவாங்க. இவனுக்கு அப்படி ஆசையாக இருக்கும், அந்த நேரம் மட்டும் வெளியே வந்துடுவான். வெளியே வந்து இப்படியாக இருந்தான், 8 நாள் ஆச்சு இவனுக்கு சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சு, இன்னும் 2 நாள் இருக்குது சாப்பாடு எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஐயாக்கு ஒன்றும் ஓடலை பசி. அந்தளவு வெளியே நின்றுட்டு இருந்தான்னா ஒருத்தர் அங்கேருந்து வந்தார், வந்துட்டு ஆமாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீங்கள் இந்த சாப்பிட்ற டைம் மட்டும் வெளியில் போயிடுறீங்களே என்னன்னு எனக்கு புரியலை அப்படின்னோடனே, அந்த சாப்பாட்டுக்குரிய காசு என்கிட்ட இல்லைங்கண்ணா, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்தது, எங்கள் மாமா டிக்கெட்டு மட்டும் தான் தந்தாங்க, எனக்கு அந்த சாப்பாட்டுக்குரிய இதெல்லாம் எனக்கு இல்லை, அதனால் எங்கள் அம்மா தந்தது முடிஞ்சு போச்சு, 8 நாள் வரைக்கும் வச்சுருந்தேன், பார்த்துருக்கு இன்னும் 2 நாள் இருக்குது எனக்கு முடிஞ்சிருச்சு, பரவாயில்ல நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னோடனே அந்த டிக்கெட்டை கொஞ்சம் தா அப்படின்னோடனே டிக்கெட்டை கொடுத்துருக்காங்க. டிக்கெட்டில் பார்த்தா இந்த கப்பலில் இறந்தவங்களுக்கு எல்லாம் சாப்பாட்டு சாப்பாடும் இலவசம்னு போட்டிருந்துருக்கு. அது இவனுக்கு தெரியாமல் 8 நாள் சாப்பாடு அம்பா வடை வச்ச 8 நாள் சாப்பாடு போச்சு மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ரொம்ப ஃபீல் ஆகுனா. அதனால் அவர் சொன்னார், இப்படி நீங்கள் பக்கம் பக்கத்தில் பேசினா தானே தெரியும், என்னால் நீங்கள் டக்க டக்குன்னு வெளியில் போயிருங்க என்னமோ நினச்சி நாங்கள் விட்டுட்டோம் அப்படின்னு. இதே போல் தாங்க வாழ்க்கையில் நம்ம இயேசப்பா நம்ம கூட வந்தால் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தானாகவே வந்துடும். அவர் நம்ம கூட இருந்தால் அவரை தேடுங்க, இயேசப்பாவை உறுதியாக பிடிச்சிக்கோங்க, அவர் நம்ம கூட வரும்போது ஆசீர்வாதங்கள் என்னங்க நம்ம தேடி போக வேண்டியதில்லை, இயேசப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மளுக்கு தருவாங்க, நம்ம அவரை தான் தேடணும்,
நம்ம ஆசீர்வாதங்கள் தேட வேண்டிய அவரை தேடிட்டோம்னு வைங்களேன், அவரை உறுதியாக பிடிச்சிக்கிட்டோம்னு வைங்களேன், எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுக்கு இலவசமாக ஆண்டவர் தருவார். அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இலவசமான கொடுக்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபிள் பண்ணாதவங்க தயவுசெய்து தமிழ் ஸ்வீட்டி ஸ்டோரிக்கு சப்ஸ்கிரைபிள் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைபிள் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க, போய் சொல்லாதீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.